கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. உலகுக்கு எல்லாம் அறிவிலேயே சொல்லிக் கொடுத்தவர்கள் நம் தமிழர்கள். அவருடைய நாகரிகம் பண்பாடு கலாச்சாரத்தில் புரிந்திருக்கும் அறிவியல் உண்மைகள் உலகிற்கெல்லாம் அறிவியலை சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். ஆம், நம் தமிழர்கள் தான். நம் பாரம்பரியத்தை உலகுக்கு உணர்த்த வடபழனி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீட்டில் துளசி மாடம் வைப்பது கிருமி நாசினி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. நாள்பட்ட சளி கபம் ஆகியவற்றை குணமாக்கிறது துளசி மாடம். துளசியிலிருந்து அதிகப்படியான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறது. பெண்கள் குங்குமம் வைப்பது புத்தி கூர்மை ஏற்படுகிறது, முகத்தில் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது. பாரம்பரியமாக பெண்கள் குங்குமம் வைப்பது அழகு மட்டுமல்லாமல் அறிவு என்பதை இந்த உலகம் உணரட்டும். இப்பொழுது பெண்கள் மூக்குத்தி அணிவது மூக்கில் இருக்கும் சிறு புள்ளிகளுக்கு பெருங்குடல் மற்றும் சிறுகுடலுக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. தோடு கம்மல் அணிவதன் மூலம் புத்தி கூர்மை ஏற்படுகிறது, தெளிவான முடிவு எடுக்க உதவுகிறது. கம்மல் அவ்வளவு மகத்துவம் உள்ளது. திருநீர் பட்டை இடுவது மூளையில் இருக்கின்ற மந்த நீரை ஈர்த்து உறிஞ்சி விடுகிறது. இதனால் நாம் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருக்கிறோம். எப்பொழுதும் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கின்றது இந்த திருநீர் அணிவது. நெற்றி சுட்டி அணியும்போது மூளை சுறுசுறுப்புடன் செயல்படுகிறது. தலைவலி சைனஸ் பிரச்சனைகள் சரி செய்யப்படுகிறது. இதனால் மோதிரம் அணிவதால் இதய நோய் வயிற்றுக்கோளாறுகளை தடை செய்யும், இனவிருத்தி உறுப்புகளுக்கு சக்தி அளிக்கும் நாம் அணியும் மோதிரமாகும். காப்பு கட்டுவதன் மூலம் கை நரம்பில் மர்ம புள்ளிகள் தூண்டப்படுகிறது. இதன் மூலம் இருதய வால்வின் துடிப்பு சரி செய்யப்படுகிறது. பெண்களின் கை வளையல்கள் முக்கியமான ஹார்மோன்களை சீராக்குகிறது. இதன் மூலம் தாய்க்கும் சேய்க்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் கூடுகிறது. வளைகாப்பு விழாவிற்கும் இதுவே காரணமாகும். தமிழனின் மஞ்சத்தனி தெளித்தல் பாரம்பரிய இந்த கலாச்சார நிகழ்வு கிருமி நாசினி உடலையும் உறவையும் வலுப்படுத்துகிறது. மருதாணி வைப்பது கைகளுக்கு மட்டும் அழகல்ல, உடம்பிற்கு குளிர்ச்சியை தருகிறது, புத்தியை சாந்தப்படுகிறது. இந்த மருதாணி அழகிய மருதாணி கையில் இருக்கும் நரம்புகள் தூண்டப்பட்டு புத்தியை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்கிறது. காலில் தரமான கொலுசுகள் அணிவதன் மூலம் கர்ப்பப்பை கல்லீரல் பித்தப்பை சிறுநீரகம் போன்ற பல உறுப்புகளை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது. பெண்களின் கால்களுக்கும் அழகை கொட்டுகிறது, அவருடைய முகத்திற்கும் அழகை கொட்டுகிறது. கோவில் மணி ஓசை கேட்பதன் மூலம் வலப்பக்கம் இடப்பக்கம் மூளை சரிசமமாக செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மனிதனின் ஆயுளை கூட்டுகிறது கோயில் மணி ஓசையாகும். இன்னும் எவ்வளவோ அறிவியல் உண்மைகள் நமது பாரம்பரியம் கலாச்சாரத்துடன் புதைந்து கொண்டும் வாழையடி வாழையாக நாம் கடைபிடித்து கொண்டு வருகின்றோம். நம் தமிழரின் அறிவியலும் புத்தி கூர்மையும் நமது வடபழனி நியூஸில் இப்போது பார்த்தோம். நமது தமிழரின் அறிவியலும் கலாச்சாரமும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உலகுக்கு சொல்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழரின் பெருமையை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் லைக் பண்ணுங்கள். இது உங்கள் வடபழனி நியூஸ். தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு. இதை உறக்க சொல்வோம் உலகுக்கு.